சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹாலேலூயா, ஆமீன். இன்றைக்கு எத்தனை பேர் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று வாஞ்சியாக வந்திருக்கிறீங்க? ஹாலலூயா, அநேகருக்கு வேண்டாம் போல இருக்கு. ஹாலலூயா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹாலலூயா, யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்லி. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் காணப்படலை, இல்லையா? காணப்படலை. இன்றைக்கு ஏன் காணப்படலை என்று சொல்லி நம்ம தியானித்து அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரெடியா இருக்கிறீங்களா? ஜெபிக்க ரெடியா இருக்கிறீங்களா? நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமம் 41:52 வசனங்களை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:51-52 வசனங்கள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். ஹாலலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையில் சின்ன வயதிலிருந்து, ஆரம்பத்திலிருந்து ஒரே போராட்டம், பிரச்சனைகள், துரோகங்கள். சொந்த சகோதரர்களே அவனை குழியில் தள்ளி விடுகிற காரியம், விற்று விடுகிற காரியம், எவ்வளவு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளவு வேதனையோடு அவர் பல ஆண்டுகள் அந்த அடிமை தனத்தில் இருந்திருப்பார் இல்லையா, மற்ற தேசத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் யோசேப்பு ஒரு நாள் சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் தேவன் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். யோசேப்பு மறக்கிறார். ஹாலலூயா. மன்னிக்கிறார். மன்னிச்சாதான் மறக்க முடியும் இல்லையா? அந்த காரியத்தை சரி போட்டோம் அப்படின்னு சொன்னாதான் அதில் மறந்து போக முடியும். மறந்த உடனே ஆண்டவர் செய்கிற காரியத்தை 52 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். ஹாலலூயா. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எப்பொழுது? யோசேப்பு மன்னிக்கும் போது. இன்னைக்கு நம்ம மன்னிக்க போகிறோம். ஹாலலூயா. நீங்கள் யோசிக்கலாம், யோசேப்பு எப்படியோ மன்னிச்சிட்டாரு, ஆனால் எனக்கு நடந்தது ரொம்ப அநியாயமாச்சே, நான் எப்படி மன்னிக்க போகிறேன்? யோசித்து பாருங்க. யோசேப்புக்கு நடந்தது ரொம்ப அநியாயம். தன்னுடைய சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள் கைவிட்டுட்டாங்க. அந்த தகப்பன் கூட அவர் சொன்ன வார்த்தைகளை அசட்டை பண்ணின சூழ்நிலை எல்லாமே, குடும்பம் அனைத்தும் அவரை புறக்கணித்த சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, உங்க குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்களா? சிலர் உங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், சிலர் உங்களுக்கு விரோதமாய் தீமை இருக்கலாம், சிலர் உங்களுக்கு விரோதமான செயல்களை பின்னாடி இருந்து செஞ்சு கொண்டு இருக்கலாம். நீங்க மன்னிக்க போறீங்க இன்னைக்கு. ஏன்னா நம்ம பழுகணும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஹாலலூயா. எத்தனை பேருக்கு வேணும் அந்த பழுகிற அந்த ஆசீர்வாதம்? குடும்பம் பழுகணும். ஹாலலூயா. பொருளாதாரம் பழுகி பெருகணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கண்களை மூடி. ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு இல்லையா, இந்தந்த காரியத்தெல்லாம் மன்னிச்சது, இந்தந்த நபர்களை மன்னிச்சது. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில காரியங்கள், நம்ம காதால கேட்ட காரியங்கள். நான் நல்லது தானே செஞ்சேன், இவங்களுக்கு நான் உதவி தானே செஞ்சேன், ஆனா இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசுறாங்களே, இப்படி நடந்து கொள்கிறார்களே, எனக்கு விரோதமாய் பேசுகிறார்களே, எனக்கு விரோதமாக ஆபீஸ்ல, உங்க ஆபீஸ்ல செய்கிற காரியங்கள், உங்களுடைய பாஸ், உங்களுடைய டீம்மேட்ஸ மன்னிக்க எனக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை அது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கசப்புகள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, கசப்பு எனக்கு வேண்டாம்ப்பா. என்னுடைய கணவனுடைய குடும்பத்தினர் மேல இருக்கிற அந்த கசப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் கணவன் குடும்பத்தின் மேல இருக்கிற அந்த கசப்புகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், மன்னிக்க எனக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, மன்னிக்கிற அந்த சுவாபத்தை எனக்கு தாங்க அப்பா. கஷ்டமா இருக்கிறது ஆண்டவரே, வேதனையா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே,
தாங்க முடியல, சகிக்க முடியல, ஆனாலும் மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் பழுக பண்ணுகிறார். ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன் சொல்வீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் மாமியார் எனக்கு விரோதமா இதை செஞ்சாங்க, என் கணவரே இதை செய்தார், மன்னிங்க மன்னிங்க. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக துரோகமே செய்திருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய சமூகத்துல நான் மன்னிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய கசப்பு என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்குமானால் அது வேண்டாமே, அது வேண்டாமே. ஒரு மன்னிப்பு தானே, ஒரு சாதாரண மனுஷன் தானே, மன்னிச்சிருங்க. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை பார்ப்பீராக, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை எடுத்து போடுவீராக. அந்த கசப்பின் வேர் ஆண்டவரே உரிவுபடுவதாக, அறுக்கப்படுவதாக, கசப்பின் வேர் அறுக்கப்படுவதாக. மன்னிக்கும் சுவாபத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. தெய்வீக குணங்களை தாங்க, தெய்வீக குணங்களை தாங்க. தேவன் நம்மளை மன்னித்தாரே, தேவன் நம்மளை மன்னித்தாரே. தேவன் நம் பாவிகளாய் இருக்கும் பொழுது எவ்வளவு அசுத்தமான வாழ்க்கையில் இருந்தோம், மன்னித்தாரே. சாதாரண மனிதர்களை மன்னிக்க நாம் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் மறக்கிறேன்ப்பா. என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்க போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் நலன் தாருமே. மனிதர்களின் நிந்தனையா மனமொன்று நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் வேலந்தாருவே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? வேலந்தாருவே, வேலந்தாருவே, உம்மேலதான் என்னை நடத்திடுவே. வேலந்தாருவே, சில மாதங்களுக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தை குறித்து, எங்களுடைய ஊழியத்தை குறித்து மிகவும் அவதூறாக கூடவே இருந்து பேசின ஒரு நபரை பார்த்து அந்த பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சூழ்நிலைனா நேருக்கு நேராக அல்ல, ஒரு கூட்டத்தில் பார்க்க நேரிட்டது. அப்பொழுது எங்கள் அம்மா நடந்து போய் அவங்களாகவே தானாய் போய் அந்த நபரிடத்துல போய் பேசி, இந்த மாதிரி ஸ்டீவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ட்ரினிடாக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி தானாகவே முன் போய் அந்த நபரிடத்துல பேசின பொழுது நான் கேட்டேன், அம்மா நீங்கள் ஏம்மா நீங்கள் போய் பேசணும், நேரில் வந்து பேசினா பரவாயில்ல, நீங்களே போய் ஏன் வாலண்டியராக போய் உங்களுடைய காரியங்கள், நம்மளுடைய குடும்ப காரியங்களெல்லாம் போய் சொல்லணும், அவங்க தான் நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நம்ம ஊழிய செய்கிறோம், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நபரை நான் திரும்ப நான் சந்தித்தேன் என்னுடைய அம்மாவுடைய அந்த ஃபியூனரல் அந்த டைமில். அப்போது எனக்கு மனதில் அவங்க இடத்துல பேசுகிறதுக்கு எனக்கு முகமே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, என் அம்மா பற்றி இப்படி பேசுனீங்களே
எங்கள் அப்பா பற்றி இப்படி பேசுனீங்களேன்னு சொல்லி உடனே ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். உன் தாயார் எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படின்னு பேசினாங்க, நீயும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களை, மன்னிக்கிறது மாத்திரம் போதாது, நாம் அவர்களிடத்தில் அன்பாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹாலலூயா. அன்பாக இருக்கணும், உதவி செய்யணும். அவதூறு பேசினாலும் உதவி செய்யுங்க, அன்பாக இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாலலூயா, ஹாலலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 13:9. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன் என்றான். இந்த வசனம், இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமும் லோத்தினிடத்தில் நடந்த அந்த கான்வர்சேஷன். ஆண்டவர் யாருக்கு அந்த அந்த ப்ராமிஸை கொடுத்தார், வாக்கு தத்தத்தை கொடுத்தார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இங்கே பார்க்குறோம் ஆபிரகாம சொல்கிறாரு, நீ சூஸ் பண்ணு, யூ சூஸ் வாட் யூ வாண்ட். நீ இந்த சைடு போறியா, நான் இந்த சைடு போகிறேன். நீ இதை எடுத்துக்கொள்றியா, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். நம்மளை அந்த பொசிஷனில் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு போராட்டம் வருது, வாக்குவாதம் வருது, நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவர் என்ன தான் அழைச்சாரு, நீ இந்த சைடு போ, நான் இங்கே இருக்க போகிறேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட அந்த விட்டு கொடுக்குற தன்மை, ஹாலலூயா, ஹாலலூயா. ஆபிரகாம் விட்டு கொடுக்கும் பொழுது, நம்ம 14 பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் அவரை வாக்குத்தத்தம் செய்கிறார். வாசிப்போமா 14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹாலலூயா, ஹாலலூயா. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் எவ்வளவு தூரம் நீ நடக்கிறியோ அவ்வளவும் உனக்கு. ஹாலலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த விட்டு கொடுக்கிற தன்மை அநேக நேரத்தில் இல்லை. ஹாலலூயா. நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் போய் பேசணும், நான் ஏன் போய் சாரி சொல்லணும் இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. கணவன் மனைவி உங்களுடைய உறவுகளில் விட்டு கொடுக்க நீங்க முன் வந்து நீங்க சாரி சொல்ல நீங்க முற்படுங்க. ஒருவேளை சொத்து பிரச்சனைகள்ல உங்க குடும்பங்கள் அகப்பட்டு இருக்குமானால் விட்டு கொடுக்க ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். விட்டு கொடுத்துருங்க. அது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் தான், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வடக்கேயும் தெற்கேயும் என்ன கூடாத ஆசீர்வாதத்தை, அளவில்லாத ஆசீர்வாதத்தை, வானத்தின் மதகுகளை திறந்து நம்மை பொழிய அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த விட்டு கொடுக்கிறேன்ப்பா, நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறேன். சில பெண்களை பார்த்து சொல்வாங்க, என்னுடைய பெண்கள் சொல்வாங்க, நான் யார் தெரியுமா, நான் ஏன் விட்டு கொடுக்கணும், என் தகப்பன் வீடு எப்படிப்பட்டது தெரியுமா, என் தகப்பனார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் இறங்க மாட்டேன். இறங்கிருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹாலலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர்த்துவார். இயேசுவை குறித்து நம்ம பார்க்கிறோம், ஆண்ட இயேசு மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவரை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாவற்றிலும் உயர்வு வேணுமா, இல்ல அந்த சின்ன அற்ப காரியத்துல உங்களுடைய ஸ்டாண்டை நீங்க நிறுத்தணும், என்னுடைய பாயிண்ட் நான் பேசணும், என்னுடைய காரியத்தை நான் நிறுத்தணும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு, என்னுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்திற்கு, என் தொழிலில் ஆசீர்வாதத்திற்கு, என்னுடைய ஸ்டபன் நேச்சர், ஆண்டவரே என்னோட விட்டு கொடுக்காத தன்மை, ஒருவேளை அது ஒரு காசாக இருந்ததுன்னா ஆண்டவரே அது ஒரு காரணமாக இருந்ததுன்னா இன்றைக்கு நீர் என்னோடு பேசுகிறீர். நான் ஒப்பு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்க ஒப்பு கொடுக்கிறேன், மன்னிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில்
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் அல்ல, என்னுடைய பிரயாசம் அல்ல, என்னுடைய ஆண்டவரே ஃபேமிலி பேக்ரவுண்ட் அல்ல, என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் விட்டு கொடுக்கிறேன் அந்த சொத்து காரியங்கள்ல, நான் விட்டு கொடுக்க இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். தேவரீரனை ஆசீர்வதிங்க, இந்த மனுஷனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம் ஆண்டவரே. தேவரீரனை ஆசீர்வதிங்க. கேட்பீங்களா இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் அடியானின் வீட்டுல தங்கி இருப்பதாக. மனுஷனுடைய ஆசீர்வாதமோ என்னுடைய பிரயாசத்தின் பலனோ வேணா ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. குடாரத்தின் மேல உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுங்க ஆண்டவரே. நீண்ட நாள் பிரச்சனைகளை செட்டில் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் வழக்கை நீர் தீர்ப்பீராக, எங்கள் வழக்கை நீர் தீர்ப்பீராக. எங்கள் பிரச்சனைகளை உம்மேல் நீர் போட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, விட்டு கொடுக்கிறோம் அப்பா. ஹாலலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனையே விட்டு கொடுத்தார் ஆண்டவருக்காக. இன்றைக்கு நீங்க என்ன விட்டு கொடுக்க போறீங்க? உங்களுடைய அந்த ஸ்டபன் நேச்சரை விட்டு கொடுக்க போறீங்களா? ஹாலலூயா. நான் என்கின்ற அந்த காரியத்தை, அந்த சுயத்தை விட்டு கொடுக்க போறீங்களா? நான் என்ற சுயத்தை விட்டு கொடுக்க போறீங்களா? என்னுடைய தகப்பன் குடும்பம், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ற பெருமையை ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொடுக்க போறீங்களா? ஹாலலூயா, ஹாலலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அப்பா, எங்களோட பேசுகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. ஒரு விசையாய் கழுவி சுத்திகரியும் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கு தடைகளை இன்றைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4:2-3. பக்கம் 315. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களை, இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இச்சிக்கிறோம் கிடைக்கவில்லை, கொலை செய்கிறோம் பொறாமை உள்ளவர்களா இருக்கிறோம், அடையாமல் போகிறோம், சண்டை போடுறோம், யுத்தம் பண்ணுகிறோம், ஆனாலும் அடையல. ஏன்னா விண்ணப்பம் பண்ணுகிறதில்லை, உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபிக்க மறந்துடுறோம். கடந்த நாட்கள்ல சொன்னது போல அந்த பிரச்சனையோடய வாழ பழகிறோம். இவ்வளவுதான் என்று சொல்லி நம்மை நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அந்த ஒரு முயற்சியே எடுக்கிறதில்ல, அந்த ஜெபமே சேரதில்ல. இது அவ்வளவுதான், இதுல ஒரு மாற்றமே நடக்காது, என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரு, என்னுடைய பொருளாதாரம் இந்த ஸ்டேட் தான், இதெல்லாம் இதுதான் என்னுடைய இதனோட ஸ்டாண்டர்ட், இதுதான் என்னோட லெவல், இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு மேல ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி
நாம ஜெபிக்கிறதையும் நிறுத்திடுறோம், பிரயாசப்படுறதையும் நிறுத்திடுறோம். இன்னும் அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, விண்ணப்பம் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஒரு பக்கம் விண்ணப்பம் செய்யறதே இல்லை, அந்த அது போதும் இவ்வளவுதான் என்று காம்ப்ரமைஸ்ட் ஸ்டேட், இவ்வளவுதான் சொல்லி உங்களை தானே சாட்டிஸ்ஃபை பண்ணி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறது. ஆண்டவருடைய சித்தம் இதுவா, இது ஆண்டவர் சித்தம் இல்லையா என்று நம்ம அறியாம தானாக இது வேணும் அது வேணும் இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி நம்முடைய இச்சைகளை நிறைவேறும்படி நாம் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய ஆசீர்வாதங்களை சொல்லி, ஆண்டவரே எனக்கு இது வேணும், என்னென்ன காரியங்களை குறித்து உங்கள் இருதயம் பாரமா இருக்கிறதோ இன்றைக்கு எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல போகிறோம். ஆண்டவரே இந்தந்த காரியங்கள்ல எனக்கு ஆசீர்வாதம் வேணும். உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்துல இப்போ செலுத்த போறீங்க, இது அவ்வளவுதான் என்று சொல்லி அந்த பிரச்சனையோட வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க, இதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்துல செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விண்ணப்பம் பண்ணாமல் போன காரியங்கள் இவ்வளவுதான் என்று சொல்லி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்தீங்கள, அந்த காரியங்களை இன்றைக்கு இந்த நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க. அப்பா இந்த காரியங்கள், ஆண்டவரே என்னுடைய மகனுடைய திருமணம், என்னுடைய மகனுடைய ரட்சிப்பு, குடிகார மகன்களால எவ்வளோ குடும்பங்கள் ஹாலலூ, எவ்வளோ தாய்மார் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க, நீங்க ஜெபிங்க, நிச்சயமாய் ஆண்டவர் அந்த மகனை தொடுவார் ஹாலலூ. அவங்க கணவருக்காக ஜெபித்து போதும், இனிமேல் ஒன்றும் நடக்க போறதில்லைன்னு சொல்லி உங்க ஜெபத்தை நிற்பாட்டிட்டீங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு சமூகத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்கள் விண்ணப்பத்தை கேளும் அப்பா, இந்த காரியத்துல ஒரு பதிலை நீங்க தாங்கப்பா, நீங்க தந்துதான் ஆக வேண்டும், செவியை சாய்த்துதான் ஆக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை ஆண்டவரே கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. காரிய சித்தி கர்த்தரிடத்தில் இருக்கிறது, ஆண்டவரே காரியத்தை சித்திக்க பண்ணுவீராக, எங்கள் காரியங்களை சித்திக்க பண்ணுவீராக. நீண்ட நாள் பிரச்சனைகள் ஆண்டவரே, அதை நாங்கள் கண்டுக்காம இருந்த காரியங்களை கூட ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த காரியங்கள்ல உம்முடைய ஆசீர்வாதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக கரங்களை உயர்த்தி கேளுங்க அப்பா, எங்களை ஆசீர்வதியும். யாக்கோபு கேட்டது போல எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்முடைய கரத்தை நீட்டினால் ஒழிய அப்பா, எங்களை நீட்டுவீராக. எங்கள் கரங்கள், உம்முடைய கரங்களை நீட்டுவீராக அப்பா. உம்முடைய சித்தம் என்னது என்று அறிகிற அந்த அறிவு எங்களுக்கு தாங்க. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜெபத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள்ல உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவரே. எங்களுடைய சித்தத்தின்படி, எங்களுடைய ஆசையின்படி, எங்களுடைய விருப்பத்தின்படி, நாங்க போட்ட கால்குலேஷன் படி நாங்க ஜெபித்தோம். ஆனா ஆண்டவரே முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? எந்தெந்த காரியங்கள் ஆசீர்வாத தடையா இருக்கிறது அந்த காரியத்தை சொல்லுங்க. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு விருப்பமும் இல்லை ஆண்டவரே, ஒரு ஆசையும் இல்லப்பா. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இது நடந்துடணும், இந்த நாளுக்குள்ள நடந்துடணும், வேண்டாம், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்கள் ஜெபத்தை, எங்கள் விண்ணப்பங்களை கேட்பீராக, கேட்பீராக ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை நோக்கி கூப்பிடுகிற இந்த சத்தத்தை நீர் கேட்பீராக, பரலோகத்தை எட்டுவதாக. ரீபா சந்தர் அபக்கபா ஆண்டவரே, எல்லா தடைகளையும் முறித்து ஜெபிக்கிறோம். பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பிசாசின் கிரியைகள், மனுஷீக ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொறாமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிறோம். ரிக்கா சந்தர் அபக்கபலவா ஹாலேலூயா. ஆசீர்வதிக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்தை வரும் நாட்கள்ல எங்கள் குடும்பங்கள்ல காண போகிறோம் அப்பா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? உன் ஜெபத்தினை தொடர்ந்து மகனே, ஜெபத்தா ஜெயம் ஜெயமே.
ஜெபத்தினை தொடர்ந்து மகளே ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார் உன் தடைகளை நொறுக்கிடுவார் உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார் உன் தடைகளை நொறுக்கிடுவார் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும் உன் கண்ணீரை உன் கண்ணீரை துடைத்தும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார் துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார் உன்னை உடைத்து உருவாக்கும் குயவன் அவர் உன்னை சீரப்பாய் வடைத்திடுவார் உன்னை உடைத்து உருவாக்கும் குயவன் அவர் சீரப்பாய் வடைத்திடுவார் காரியம் வாய்க்கும் நேரத்தில் கர்த்தரால் காரியம் கர்த்தர் காரியங்களை சித்திக்கப்படுவார் காரியம் வாய்க்கும் ஆமென் கர்த்தருடைய நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் சொல்லுவோம் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும்